சுவாமியே சரணமய்யப்பா. நியூஸ் டிஎன் ஐயப்பன் பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஐயப்பனுடைய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எருமேலியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ எருமேலி, எருமேலிக்கு முன்னாடி இருந்த பேர் வேற, அதுக்கு ஏன் எருமேலியின் பேர் வந்தது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஐயப்பன் தன்னுடைய அடையாளத்தை முற்றிலுமாக இழந்து இந்த கரும்புள்ளி செம்புள்ளிலாம் குத்திட்டு கலர் கலராக உடம்பில் பொடியெலாம் போட்டு ஐயப்பனுடன் வந்தவர்கள் எல்லாருமே அதே மாதிரி போட்டு மகிழ்ச்சியை சந்திப்பதற்காக எருமேலி உள்ளே வராங்க. மகிழ்ச்சி என்ன பண்ணுறா, அவங்க அமைச்சர்கள்ட்ட சொல்லி யார் அழகாக இருக்கானோ அவனை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணா, தன்னுடைய படைகள் எல்லாம் எருமை படைகள், அதை வந்து இந்த எருமேலி பார்டரில் சுற்றி ஒரு வேலியாக நிற்க சொன்னான். அதனால்தான் அந்த பகுதிக்கு எருமை வேலி என்று பெயர். எருமையால் மகிழ்ச்சி வேலி போட்டதால் அந்த பகுதிக்கு எருமை வேலி என்று பெயர் வந்தது. அது பின்னாடி நாளாக நாளாக அது எருமேலி ஆயிற்று. இப்போது எருமேலி பேர் காரணம் அவங்க தெரிஞ்சு போச்சு. மகிழ்ச்சி வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா, ஆளை காணும். ஏன்னா இவன் வந்து யாரும் தேடின்னு இருக்கா, அழகான வாலிபனை தேடுறான். ஆனால் இவங்க உள்ளே வந்துட்டாங்க, பார்டருக்குள்ளே, பார்டரை தாண்டி வந்தாச்சு. வந்து இவங்க பார்டரில் கேட்குறேன், யாரும் வரலையா அப்படின்னு, வரல அப்படின்னு. என்னடா அது வரல, அப்போ வேற எங்கேயா தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பம். இந்த நேரத்தில் நாரதர் மீண்டும் வருகிறார் மகிழ்ச்சியிடம். அப்போ ஆத்திரம் அவளுக்கு, உங்கள்ட்ட தாங்க நான் தேடுறேன், எங்கங்க யாருமே வரலையே அப்படின்னு. உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்க, அவங்க வந்தாச்சு உள்ள அப்படின்னு உடனே இவளுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. ஐயோ ஐயோ வந்துட்டாங்களா, இல்லையே எங்கள் கண்ணில் யார் கண்ணிலையும் படலையே, நான் எருமையால் வேலி போட்டிருக்கேன், யார் கண்ணிலையும் படல, இல்லை உள்ள வந்தாச்சு. இப்போது எல்லா இடத்துலையும் தேடுறான். இந்த காட்டுவாசிகள் இந்த டான்ஸ் ஆடி குதிச்சுட்டு வருவாங்க. டான்ஸ் ஆடின்னு குதிச்சுட்டு வரும்பொழுது இந்த திந்தக்கத்தம் திந்தக்கத்தம் பாடிட்டு வருவாங்க. இது ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் சொல்லப்பட்டு வருகிற மொழி. இது ஐயப்பன் அப்படியே அலர்ட் பண்ணார் தன்னுடைய விரதத்தில், அப்படியே தனக்கு எடுத்துனார் அதை. சரி, இந்த பேட்டை சாஸ்தான்னு ஒன்று சொன்ன தெரியுமா முன்னாடி, அதுக்கும் இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஐயப்பனே என்ன பண்ணார், தன்னுடைய ஐடென்டிட்டி இழந்து அவரும் திந்த கதம் குவிச்சுட்டு போகிறாங்க. இதில் தான் அந்த எருமைகள் ஏமாந்துச்சு. சரி, இது யார் வரல, நம்மளை கொல்லத்துக்கு வந்த ஆள் இல்லை, நம்ம ஊருக்காரன் தான் அப்படின்னு. ஐயப்பன் நேராக எருமேலியில் போய் அமர்ந்த இடம் இப்போ பேட்ட சாஸ்தா என்ற ஒரு சன்னதி இருக்குல்ல, அங்கே தான் ஐயப்பன் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அங்கே தான் முடிவுகள் எடுக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த மூவ் என்ன அப்படின்னு. ஐயப்பன் ஆதியில் அவதாரம் முடிஞ்சு இல்லையா, ஏன்னா இப்போதான் ஐயப்பனுக்கு அவதாரம் முடிஞ்சிருக்கு, முடிய போகிற கட்டம் இல்லையா. இந்த ஐயப்பனுக்கு அவதாரம் என்று தெரிந்து முதல் சபரிமலை பகுதியிலே, அதாவது அதை சுற்றியுள்ள பகுதி எருமேலியா அந்த பகுதி, அங்கே அமர்ந்தது முதலில் எருமேலியில். அதனால தான் அதை ஆதிசாஸ்தா என்று சொல்வார்கள். நிறைய சுவாமிங்க அதை பார்க்காம போயிடுவாங்க, பேட்டை துள்ளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேயும் கிளம்பிடுவாங்க. சுவாமிமார்கள் கண்டிப்பாக எருமேலி பேட்டை சாஸ்தாவை தரிசனம் செய்தே ஆக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எருமேலி பேட்டை சாஸ்தா அங்கே உட்காந்துருக்கார், உட்காந்து முடிவு பண்ணுறாங்க அடுத்தது எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு. இப்போது ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, அவளை அலைய விடுவோம், மகிழ்ச்சி அலைய விடுவோம், அலைய விட்டு அவளை கொல்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அவளை சம்பாரம் பண்ணுவோம், இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்றார். அது என்ன இடம், எருமேலிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அலசா என்ற ஒரு நதி இருக்கிறது. அலசா அந்த நதி தான் இன்றைக்கு அந்த பேர் உருமாறி அழுதா என்று அழைக்கப்படுகிறது.
சபரிமலைக்கு போறது வருது எதுமே மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி எந்த தடையும் இல்லாமல் விரதத்தை மேற்கொள்வது இதெல்லாமே நம்மால் நடக்கிற காரியம் அல்ல என்பதை சாமிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்க்கின்றவர்கள் ஐயப்பன் ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாதான் நீ மாலை போட முடியும் ஐயப்பன் ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாதான் நீ சபரிமலை எல்லைக்கே போக முடியும் ஐயப்பன் ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாதான் நீ சபரிமலையில் தெம்பா ஏற முடியும் ஐயப்பன் ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாதான் நீ உன்னோட இருமுடியாக ஐயப்பன்கிட்ட சேர்க்க முடியும் ஐயப்பன் உங்கள்கிட்டேந்து நெய்யை வாங்கணும்னு ஆசைப்பட்டாதான் அந்த நெய் ஐயப்பன்கிட்ட போய் சேரும் இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பல சாமிமார்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது இருமுடி கட்டி பம்ப வரைக்கும் போய் ஊருக்கு திரும்பி வந்தவங்களாம் இருக்காங்க ஐயப்பனை பார்க்க முடியாமல் ஏன் 18 வரைக்கும் போய் ஏறி அடுத்த 5 நிமிஷம் ஐயப்பனை பார்க்க வேண்டியதானே 18 வரைக்கும் போய் அங்கே ஒரு வேறு இன்ஃபர்மேஷன் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அப்போ என்ன அர்த்தம் ஐயப்பனோட ஆசை இல்லாமல் ஐயப்பனோட விருப்பம் இல்லாமல் ஒரு காரியம் கூட ஆகாது அதுதான் உண்மை இருமுடி சந்நிதியில் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சந்ததி சேஃப்னு அர்த்தம் நான் இதை பயமுறுத்ததுக்கு சொல்லலை ஆனால் சத்தியமாக தான் உங்கள்கிட்டேந்து இருமுடி ஐயப்பன் கேட்டு நெய்யை வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த நெய்க்கு ஐயப்பன் நமக்கு கடன்பட்டவராக இருப்பார் என்பது தான் சத்தியம் இது புதநாத உபாக்கியானத்தில் இருக்குது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் 41 முறையாக விரதம் இருந்து என்னிடம் இருமுடி செலுத்தியவர்கள் வீட்டில் நான் 27,000 தலைமுறைக்கு காவல் இருப்பேன் சொல்கிறார் நமக்கு செக்யூரிட்டியாக இருப்பேன்னு சொல்கிறார் ஐயப்பன் அப்போ எவ்வளோ பெரிய அற்புதமான தெய்வம் பாருங்க இப்போ இந்த எருமேலி நம்ம பார்த்தாச்சு இப்போ எருமேலிக்கு அப்புறம் இப்போ பார்க்க போகிற இடம் அலசா என்ற நதி இந்த அலசா நதி தான் அழுதா நதி என்று இப்பொழுது சொல்கிறது இந்த அழுதா நதியில் நாங்கள் ஒரு வாட்டி நம்பியார் சாமியோட மலைக்கு போகிறபோது இந்த அழுதாவில் வந்து ஒரு கல் இருக்கும் ஒரு கல் உண்டு இன்றைக்கி இருக்குது அழுதா நதியில் இந்த அழுதா நதி என்ட்ரு ஆன உடனே பெரிய பாதையில் போகிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழுதா நதியில் உள்ள நுழையும் போதே அந்த பார்டர்கிட்டே ஒரு பெரிய பீடை மாதிரி இருக்கும் சிவலிங்கம் மாதிரி இப்படி இருக்கும் நம்பியார் சாமி என்ன பண்ணுவார் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கல் மேலே ஏறி உட்காருவார் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக புரியல கல் மேலே ஏறி உட்காந்து இப்படி ஒரு யோகாசன பொசிஷனில் உட்காருவார் ஒரு 10 அங்கே தியானம் பண்ணுவார் ஏன்னா இதெல்லாம் பல சாமிமார்களுக்கு தெரியாது இப்போது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்வது தான் இந்த அறிவோம் ஐயப்பனை நிகழ்ச்சியோட முக்கியமான குறிக்கோளை உட்காந்து தவம் பண்ணுவார் ஒரு 10 உட்காந்துருப்பார் அப்புறம் எழுந்து வந்துடுவார் நான் ஒரு வாட்டி கேட்டேன் சாமி அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு ஐயப்பன் பேட்டை சாஸ்தாவாக அமர்ந்து அங்கேருந்து கிளம்பி மகிழ்ச்சியை கொள்கிற இடம் இது இல்லை வேறு இடத்துல அவளை வச்சுக்கலாம் அப்படின்னு கிளம்பி போகிறார்ல கிளம்பி போகும்போது மகிழ்ச்சியை அழிப்பதற்கு தனக்கு சக்தி வேணும் இல்லையா யார் பெரிய ராட்சசி இல்லை பெரிய வரங்களை பெற்றவள் அதுதான் முக்கியம் அதில் இதில் கடவுள் அசுரன் என்று பார்ப்பதை விட அவள் பெரிய பெரிய தவசு பண்ணி வாங்கியிருக்கா அதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியோட பூர்வ ஜென்மம் வேற அதற்கு நம்ம பின்னால் வருவோம் இப்போது சக்தி வேணும் அதுக்காக ஐயப்பன் அந்த அலசா என்ற நதியில் உள்ள ஒரு கல்லில் உட்கார்ந்து ஐயப்பன் சிவனை நோக்கி தவம் செய்ததாக ஐதீகம் இது யாருக்காக தெரியுமா யாருக்குமே தெரியாது நம்ம ஏதோ போகிறோம் அழுதலை பிடிக்கிறோம் ஜாலியாக குளிச்சுட்டு போகிறோம் அது மாதிரி பிக்னிக் போகிற மலை இல்லை சபரிமலை அதன் ஒவ்வொரு இடத்தின் மகாத்மியத்தையும் தெரிந்து கொண்டு போனால் அதற்குரிய பலனை நம்ம சந்தோஷமாக வாங்கிக்கலாம் ஐயப்பட்டேந்து அந்த கல் இன்றைக்கி இருக்குது அந்த கல்லில் ஒரு 2 உட்கார்ந்து ஐயப்பனை தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பயணத்தை தொடரும்படி
நான் ஐயப்பன் மாரலை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ மகிழ்ச்சி கதைக்கு வருவோம். அங்கே தவசு பண்ணிவிட்டு கீழே இறங்குறாரு ஐயப்பன், பிளான் பண்ணுறாரு. இப்போது அதுக்குள்ளே நாரதர் சொல்கிறார், எரிமேலி தாண்டியாச்சாவன், அந்த குரூப் எரிமேலி தாண்டிடுச்சு அப்படின்னு இவன் ஓடி வரான். எங்கே போயிருக்க முடியும், ஒரே பாதை தானே, காட்டு பாதை தான், எங்கே போயிருக்க முடியும், அவங்க தப்பிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் துரத்தின்னு வராங்க. துரத்தின்னு வந்தபோது அழுதான் நதிக்கிட்ட வராங்க. அழுதான் நதிக்கிட்ட வரும்போது இந்த கூட்டத்தை அவங்க பார்க்குறாங்க. இப்போது ரெண்டு பேரும், ரெண்டு எதிரிகளும் நேருக்கு நேர். இந்த நேரத்தில் முக்கியமான விஷயத்தை நான் பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல சண்டை ஆரம்பிக்குது, கடுமையான சண்டை. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பலம், பயங்கரமான சண்டை. அடி தூள் பறக்குது. இவன் ஆயுதம் போடுறா. இது மகிழ்ச்சிக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவன் வாங்கியிருக்கிற வரம், அவன் ரோமம் இருக்குல்ல, அவனோட முடி எந்தெந்த அவன் நினச்சா அவன் முடியிலேருந்து, ஒவ்வொரு முடியிலேருந்தும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை உருவாக்கலாம். அவனுக்கு அது மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கான். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் ராட்சி செய்வேன். நம்ம உடம்புல எவ்வளோ முடி இருக்கும், அந்த எருமைக்கு எவ்வளோ முடி இருக்கும், அந்த ஒவ்வொரு முடியிலேருந்தும் ஒரு மகிழ்ச்சி உருவாகலாம். இந்த மாதிரி வரத்தை வாங்கியிருக்கான். இந்த கட்டத்தில் சண்டை நடக்குது, கோடிக்கணக்கான மகிழ்ச்சிகள் வருகிறார்கள், சண்டை பலமாக நடக்கிறது. சண்டையின் முடிவு என்ன? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் நடந்தது சண்டையில். அது என்ன? அதை நாம் நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம். சுவாமியை சரணம் ஐயப்பன்.